வணக்கம், இது ஆதினிலா டிஜிட்டல் சர்வீஸ். இப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அந்த கேன்சலான டிக்கெட்டுக்கு எப்படி நம்ம ரீஃபண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிறேன். முதல் வழி, சிஎஸ்சியில் டிக்கெட்டை உருவாக்கி கம்ப்ளைண்ட் செய்யலாம், ரைஸ் டிக்கெட் கொடுக்கணும். இன்னொரு முறை மெயில் மூலமாக சிஎஸ்சி ஹெல்ப் டெஸ்க்கு என்ன பண்ணலாம், மெயில் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது உங்களுக்கு. விஎல்ஏகளுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். டபிள்யூஎல் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. அடுத்து தக்கலில் போட்டு கொடுங்க டிக்கெட் அப்படின்னு கேட்டாலும் செய்யாதீங்க. இது ரெண்டு போட்டாலும் ஃபெயிலியர் ஆகுது, கண்டிப்பாக அது கேன்சல் தான் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டிக்கெட் இருக்குங்கும்போது நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு கேன்சல் ஆகுது. சிஎஸ்சியில் டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணுறதுங்கிறத வீடியோவை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எப்படி மெயில் மூலம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ரீஃபண்ட் வாங்குறதுங்கிறது தான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கம்போஸ் மெயில். அதில் பார்த்தீங்கனாக்கா சிஎஸ்சி முன்னாடிங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிஎஸ்சி ஹெல்ப் டெஸ்க் அட் ஜிமெயில் டாட் காம் வந்துருக்கு. அடுத்தது டிஹெச்னு வருது. இதெல்லாம் அடுத்து இதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சப்ஜெக்ட், சரிங்களா? பட் ரீஃபண்ட் நாட் கெட் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ மெசேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் சிஎஸ்சி ஐடி, ஏஜென்ட் ஐடி அதை போட்டுக்கோங்க. கீழே ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிஎஸ்சி மூலமாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணேன், ஆனால் ட்ரெயின் டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுச்சு, டிக்கெட் பிஎன்ஆர் நம்பர்லாம் எனக்கு வந்துடுது, ஆனால் ரீஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் ஒன்று போட்டுட்டு கீழே சிஎஸ்சியில் பணம் எடுத்துக்கிட்ட அந்த ரெஃபரன்ஸ் ஐடியோட எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் போட்டு இந்த சென்ட் அப்படிங்கிறத சென்ட் பண்ணி விட்டுடுங்க. இப்போது உங்கள் ட்ரெயின் டிக்கெட்டு வந்து ஏன் கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அது சிஎஸ்சி ரியலி யாரும் இந்த தப்பை பண்ணாதீங்க. ஒன்று, வெயிட்டிங் லிஸ்ட் டபிள்யூஎல் அப்படின்னு உங்களுக்கு அங்கே காட்டிச்சுன்னா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது காட்டிச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த வெயிட்டிங் இதை நீங்கள் போடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, தட்கல் அந்த முறையிலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புக் பண்ணி கொடுங்க, அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சென்டு கொடுத்தாச்சு, ஓகேவா, போயிடுச்சு மெயில். ஸோ எனக்கு ஒரு மூணு நாள் கழித்து திருப்பி சிஎஸ்சியிலேருந்து ஒரு மெயில் வந்துச்சு. எனக்கு வந்த மெயிலில் பார்த்தீங்கன்னாக்கா, சிஎஸ்சி ஏஜென்ட் இன்டர்ஃபேஸ் மூலமாக எப்படி நீங்கள் இந்த ரீஃபண்டை வாங்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஓடிபி வெரிஃபிகேஷன் மெத்தட், நீங்கள் கேன்சல் ஆனவுடனே, டிக்கெட்டு கேன்சல் ஆனவுடனே அந்த கஸ்டமர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும், அந்த ஓடிபியை அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வாங்கணும். இப்போ ஏஜென்ட் இன்டர்ஃபேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஏஜென்ட் இன்டர்ஃபேஸ் லிங்க் நீங்கள் எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்கு வந்திருக்கிற அந்த மெயிலே இருக்குது பாருங்கள். இல்லாட்டி கூகுள் சர்ச்சில் போய் சிஎஸ்சி ஏஜென்ட் இன்டர்ஃபேஸ்னு அடிங்க, அதில் வரும். ஸோ அங்கே தான் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகணும். நமக்கு சிஎஸ்சி ஹெல்ப் டெஸ்க் மூலமாக வந்த இந்த மெயிலில் பார்த்தீங்கனாக்கா சிஎஸ்சி ஏஜென்ட் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிப்போங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன ஸ்டெப்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்டெப் பிரகாரம் நீங்கள் பண்ணுங்கள். அந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் கூகுள் சர்ச்சில் கூட போய் சிஎஸ்சி ஏஜென்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லி அடிச்சுக்கலாம். ஸோ வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும். ஸோ அந்த பிஎன்ஆர் நம்பரு, டிரான்சாக்ஷன் ஐடி அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த வெரிஃபை ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு அந்த ஓடிபி வந்துருக்குங்க. அந்த ஓடிபி நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். நீங்கள் கேட்டு வாங்கிட்டு சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடு அப்படின்னு வந்துடுங்க. சரி, ஒரு சில நேரத்தில் ஓடிபி வந்து கஸ்டமருக்கு வரல, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்கணுங்க, அப்போ ஓடிபி போகும். ஸோ உங்களுக்கு அது ஏஜென்ட் இன்டர்ஃபேஸில் எப்படி ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அது ஓடிபி வராத பட்சத்தில் எப்படி ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி எடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்தால்,
அந்த வீடியோவை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.